ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கார்னர். இன்றைக்கி பலாப்பழத்தில் எப்படி ஹல்வா பண்ணலான்றது பார்க்கலாம். இல்லை சக்கரவரட்டின்னு நாங்கள் கேரளாவில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை துண்டுகளாக போட்டு எடுத்துக்கணும். நான் பெரிய பலாப்பழம் வாங்கியிருந்தேன், அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு அதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். கட் பண்ணுறது நல்ல பழுத்த பலாப்பழமாக இருக்கணும். அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவின அப்புறம் கத்தி பிடிக்கும்போது அதை வழுக்கும். அதுக்கு ஒரு துணியில் இன்னொரு பேப்பரை சுற்றி கத்தியை பிடிச்சிக்கலாம். அந்த பால் இருந்தால் ஒட்டிக்கும் நம்மளுக்கு கையில். நடுவில் சில டைம் பால் இருக்கும், அது ஒரு பழுத்த பலாப்பழம் பால் ரொம்ப இருக்காது. இப்போ திருப்பி இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பழம் இந்த கொட்டையும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், தூக்கி போட வேண்டாம். இப்போ நல்லா சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து நடுவில் தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம வெட்டி எடுத்தால் தான் சொலையில் அழகாக எடுக்க முடியும். இப்போ அது நடுவில் இருக்கிற தண்டையும் நான் எடுத்துட்டு அந்த தண்டை நல்லா எடுத்துட்டு எடுத்துட்டால் உங்களுக்கு அந்த பலாப்பழ சொலையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். கையில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக ஆயிடுச்சு இந்த சொலையெல்லாம். இப்போ இந்த சொலையை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் உள்ளேருந்து. இதை பாருங்கள், நல்லா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கொட்டையில் நம்ம வேறு நிறைய ரெசிபி பண்ணலாம். பலாப்பழ கொட்டையை வச்சு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சொலைகளையும் எடுத்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாம் இவ்வளோ சொலை வந்திருக்கு எனக்கு அந்த இதுலேருந்து. இதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு வேக வச்சுக்கணும், தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது. எவ்வளோ நம்மளுக்கு இப்போ இது இருக்கோ பலாப்பழம் பீசஸ் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கணும் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அது குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு இந்த இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா பழமானது தானே ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. 2 விசில் விட்டு எடுத்துட்டா போதும். நீங்கள் பெரிய பெரிய கட் பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம். இப்போ நல்லா ப்ரெஷர் நின்றுடுச்சு, நான் குக்கர் திறக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தட்டில் போட்டு ஆற விட்டுடணும். தட்டில் போட்டு ஆற விட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு கூட இல்லை, கொஞ்சம் 1-2 தரத்தரான்னு கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் என்ன அந்த ஸ்வீட்டில் வந்து கொஞ்சம் சொலை பீஸ் பலாப்பழ பீஸ் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு நமக்கு வெல்லம் வேணும். இதை அரைச்ச அப்புறமா 1 கப்பு பலாப்பழ பேஸ்ட்டுக்கு 1/4 கப்பு வெல்லம் போட போகிறேன்னா, உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்கோ அந்த பேஸ்ட் இப்போ வந்து நம்ம கப்பில் போட்டு அலந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கணும். ஒரு பலாப்பழ பல்ப்புக்கு 1/4 கப்பு வெல்லம் தான் அளவு. நான் இப்போ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அளந்துட்டு வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி விட்டு கரைச்சிட்டு நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நல்லா தண்ணி விட்டு அது மூங்குற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்ச அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். குப்பை இருக்கும். நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம இதை பண்ண முடியும். நான் குக்கர் பாத்திரமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வடிகட்டி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். நம்மளுக்கு பாகெல்லாம் வேண்டாம், நல்லா கொதிச்சு திக்காயிட்டு வரும்போது நம்ம இதை அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை நான் அதில் போடுறேன். அடுப்பு இப்போ வந்து லோ ஆக்கிக்கணும். போடும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இது நம்ம அடுப்புல வச்சு நிறைய நேரம் இந்த அல்வா பண்ண போறோம். அதனால அடி கனமா இருக்கிற பாத்திரம் கண்டிப்பா வேணும். நீங்க நான்ஸ்டிக்ல பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ரெண்டுத்தையும் எல்லாம் ஒண்ணு சேர கலந்து விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம்.
ஏன்னா வெளியில் ரொம்ப தெறிக்கும், நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தி தான் வெளியில் கையிலெல்லாம் தெரிச்சிடும் வந்து ரொம்ப சுட்டுடும். ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி அடுப்பை நீங்கள் பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். நடு நடு ஒரு 2 மூணு ஸ்பூன் நெய் விடணும். கொஞ்சம் கட்டியாகும் போது நெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் வேறு வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். நான் நிறைய குவான்டிட்டி போட்டிருக்கேன், நிறைய அளவு இன்றைக்கி போட்டிருக்கேன், எனக்கு டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு வருது. இது நான் நெய் இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நெய் கொஞ்சம் விடும், ஒரு அரை மணி நேரமாக இருக்குது அடுப்பில். நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இன்னும் நடுவில் திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் விடலாம். கொஞ்சம் அளவு ஜாஸ்தி நான் இங்கே பண்ணுறது. இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி கட்டி ஆகிட்டே வருது. இது லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு இது இது வரதுக்கு. ரொம்ப பொறுமை வேணும் அது பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம், இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி வச்சோன்னா இது சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது ஆயிடுச்சு, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது என்ன பாயசம் கூட பண்ணலாம், சக்கை பிரதமன் சொல்லுவாங்க அது பண்ணலாம், இலையடை கூட பண்ணலாம். இப்போ நான் அடுப்புலேருந்து எடுக்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக விடலை. அவங்க இன்னும் கட்டியாகணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கட்டி ஆகணும்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கெட்டே போகாது. 6 மாதத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா கட்டி ஆக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.